என்னாரே படைங்க என்னங்க ஐயா செடியில காஞ்சு போய்க்கிறது தண்ணி ஊத்த மாட்டேனே இத ஊத்திரங்க போட சரக்கு வெச்சிருக்கு இறக்கி வெச்சிருக்கு ரம்முக்குள்ள கோகோ கோலா கலக்கி வெச்சிருக்கு மாப்பிள முத தடவை வீட்டுக்கு வர போறாரு இன்னைக்கு ஒரு நாளாவது தண்ணி அடிக்காம இருக்க முடியாது உன்னால என்னன்னே முன்ன பின்ன தெரியாத செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்ற கூட பிறந்த தம்பி ஆன் பிரதர் தண்ணி ஊத்தாம இருக்க முடியுமா அதுக்காக 24 மணி நேரமா 24 மணி நேரம் நீங்க மூச்சு விட்டு தான் இருக்கீங்க ரெஸ்ட்க்காக 1 மணி நேரம் நிப்பாட்டி பாரு கதை கந்தலாயிடுமே பிரே தத்துவம் பேசிட்டு ஏத்திட்டாரு அப்புறம் கடைசில உங்கற கந்தலாக போறது பாரு மாப்பிள வந்துட்டு போற வரைக்கும் ஓரமா போயிரு ஏன் மாமனார் வந்தால நான் குடிப்பே அப்புறம் உங்க மாப்பிள வரதுக்காக நான் என் கரெக்டரை மாத்திக்க முடியுமா வாங்க 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 ஸ்டாப் முதல் முதலா வீட்டுக்குள்ள வர்றீங்க வலது கால வச்சு வந்தா நல்லா இருக்கும் ஏன் இடது கால என்ன ப்ராப்ளம் சென்டிமெண்டா வலது கால நல்லதுன்னு சொல்வாங்க உங்க வீட்ல மட்டன் வெட்ற கத்தி இருக்கா கத்தியா எதுக்கு இடது கால வெட்டிரலாம் ஏன் கெட்ட கால எதுக்கு வெச்சிக்கணும் எடுத்துறலாம் அங்கிள் மனுஷ வலது கால் இடது கால் வலது கை இடது கை என்னைக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு தான் பிரிவினை ஆரம்பிச்சது இடது கால் கெட்டதுனா ஆண்டவன் எதுக்கு நமக்கு ரெண்டு கால் கொடுத்திருக்கான் ஒரு கால் கொடுத்திருக்கலாம்ல அப்ப எல்லாரும் அந்த ஒத்த கால் வச்சுட்டு ஹாப்பியா வாழ்ந்திருக்கலாம் ரைட் 21st செஞ்சுரியில இந்த மாதிரி வெரி ஓல்ட் நாஸ்டி சென்டிமெண்ட்ஸ்லாம் சொல்லி போர் அடிக்கிறேன் மாப்ள கரெக்ட் ரொம்ப அறுத்துனானா லிட்டில் பிட் நீங்க வாங்க ஹாய் ஹாய் இந்த Dress-ல நான் எப்படி இருக்கேன் இந்த Dress நல்லா இருக்கா நல்லா இல்ல என்ன இப்படி சொல்றீங்க என் फ्रेंड्स எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியா நம்மள பார்த்து மத்தவங்க நம்ம Dress நல்லா இருக்குன்னு சொன்னா நாம நல்லா இல்லன்னு அர்த்தம் சோ நம்ம Dress நல்லா இருக்கணும் ஆனா நம்மள விட அழகா இருக்க கூட யூ காட் இட் நல்லா இருக்கா ஏய் என்னடா இது வேற ஒண்ணு இல்ல பப்ளிக்கா mix பண்ணி வச்ச நல்லா இருக்காது முன்னாடியே ஜின் mix பண்ணி வச்சிட்ட இல்ல சம்சாரம்டா 21st செஞ்சுரியில சென்டிமெண்ட்ஸ் கேடம் இல்ல ஸ்டாப் இட் ஏய் விஷயம் இருக்கனே ஏன் மாப்ள உங்களுக்கு தான் சென்டிமெண்ட்ஸ் பிடிக்காத வலது கையில சாப்பிடுறீங்க இடது கையில சாப்பிட கூடாதா அங்கிள் ஆண்டவன் மனுஷனுக்கு ரெண்டு கை கொடுத்திருக்கான் ஒரு கை சாப்பிடுறதுக்கு இன்னொரு கை தெரியும் 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 தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க லைஃப்ல எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் இருக்கு சென்டிமெண்ட்ஸ் இல்லாதவன் மனுஷனே இல்ல இஸ் எ பீஸ்ட் அட இவன மனுஷன் நினைச்சு பேசிட்டீங்க இவனுக்கு சென்டிமெண்ட்டும் கிடையாது டீசன்சியும் கிடையாது டைனிங் டேபிள் உட்காந்து டாய்லெட் பத்தி பேசிட்டுப்பான் டாய்லெட் உட்காந்து சாப்பாடு பத்தி யோசிச்சுப்பான் இவன் எங்க அம்மாவுக்கு பிறந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க என்ன ஜாதியோ என்ன கருமமோ சந்தியா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு பையன் பேசிட்டு இருந்தான் யார் அவன் என் கூட யாரு டால் அண்ட் ஹேண்ட்சம் குட் லுக்கிங் டு ஓ சிவா ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஓகே இங்க இருக்கான் பார் என்னடா டேய் டெலிபோன் பில் கட்ட சொல்லி பணம் கொடுத்தனே அது நீ கட்டனியா இல்லையா இல்ல டேய் அத நான் சுட்டேன்னு பிரபு என்ன புடிச்சு திட்டறான்டா ஏன்டா கட்டல மறந்துட்டேன் நீ முதல்ல சந்தியாவை மற அப்பதான் உனக்கு மத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஞாபகத்துல இருக்குறது எல்லாமே சந்தியா தானே ஆடாடா ஐயோ இந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்களோட பெரிய பேஜா இருப்பா ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இதெல்லாம் தேவையாடா காதலுங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி அது ஒண்ணு போனா இன்னொன்னு வரும் அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும் அதுவும் இல்லையா ஆட்டோ அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணு லாரி பிடிச்சாவது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா எப்ப காதலுக்கு இப்படி ஒரு கருத்து சொன்னியோ உங்ககிட்ட என்ன பேசினாலும் புரியாது நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே சக்க
கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததுன் கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசி எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே என்றாய் மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன் எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய் சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன் எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய் கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன் தயக்கம் என்பதே அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய் அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய்